ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு வ்ளாக் போட்டுங்க, ரொம்ப நாளாச்சு வ்ளாக் போட்டு. வ்ளாக் எப்படி எடுக்கிறதுனே என்ன சத்தியமாக நான் மறந்துட்டேன். ஆப்பு எல்லாமே என் ஃபோன்லேருந்து, நான் ஃபோன் மாற்றினதுக்கப்புறம் எல்லாமே டிலி, எல்லாமே எல்லா ஆப்ஸுமே போயிடுச்சா? எனக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக. நான் வந்து வீடியோ போடுறதே இல்லையா, அதனால் வந்துட்டு எனக்கு அது எடுக்கவே தோணவே மாட்டேங்குது. அப்படியே வந்து டோட்டலாக வந்து நான் விட்டுட்டேன். சரி, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, வீடியோ எடு, ஏன் போடவே இல்லை, சும்மா வச்சு போடு போடு. சரி ஓகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இது திருப்பி எல்லாமே என்னோடய புது ஃபோனில் ஏற்றி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி எனக்கு எப்படிலாம் மறந்து போச்சு. சரி ஓகே, எனக்கு இன்றைக்காச்சும் ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு தோசை தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய சட்னி, நார்மலே எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு சப்பாத்தி அண்ட் சென்னா, ஒயிட் சென்னா இருக்கு இல்லையா, அதுக்கு அதோட கிரேவி பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து நான் ஒரு இப்போ தான் போட்டேன், ஊற போட்டிருக்கேன் 1/4 கிலோ வெள்ளைக்கடலை. அப்புறமா மதியானத்துக்கு வந்து நான் பிரிஞ்சி வாங்கி வச்சுருக்கேன். தருண் தீர்த்தாக்கு வந்து இந்த கடை பிரிஞ்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் நியர்பையே இருக்குது எங்களுக்கு, நல்லா தான், எந்த எதுவுமே கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கி வச்சுருக்கேன் நைட், ஏன்னா மதியானத்துக்கு மட்டும் ஒரு குழம்பு அதெல்லாம் பண்ணணும் இல்லையா, அதனால் வந்து வாங்கி வச்சுட்டேன். ஒரு டிஃபன் பாக்ஸில், இது ஒரு டிஃபன் பாக்ஸில், இதில் ஒன்று பாருங்க, கலர் எந்த இதுவுமே நல்லாயிருக்கும், ஹோம்மேடாக இருக்கும், நல்லாயிருக்கும், பசங்களுக்கு நம்பி வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இது இப்படி தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி ரொட்டீன். ஸோ ஃப்ரைடே, இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால ஒரு மங்களகரமான நாள். மிஷினில் வந்து துணி போட்டாச்சு, துணி வந்து இப்படி தான் போட்டேன். 61 மினிட்ஸ் எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகுங்க, டைம் வந்து 9 மணி ஆச்சா, முடியறதுக்கு எப்படி 10.5 மணி ஆகும். அப்புறமா வந்து நான் இது லாஸ்ட்டாக வ்ளாக்லாம் போடும்போது வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, கோர்ஸ் முடிஞ்சே 2-3 மாதம் ஆச்சு. ப்ளவுஸு இப்போ ஓரளவுக்கு தைக்க தெரியும் எனக்கு, பர்ஃபெக்டாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நான் தைச்சிருக்கேன், வேறு யாருக்குமே நான் தைக்கலை, எனக்கு ஓரளவுக்கு நான் பரவாயில்லாமல் தைச்சிருக்கேன். மிஷின் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, ஊசி வந்து உடஞ்சி உடஞ்சி போகுதா, நூல் கட் ஆகுது. என்ன ஆக்சுவலி அது வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கின மிஷின், நான் வந்து என்னோடய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஏன்னா நம்ம கற்றுக்கிறவங்க வந்து புதுசு வாங்குறத விட செகண்ட் ஹேண்டில் வாங்கினா நல்லாயிருக்கும். ஆனால் இது என்னென்னு தெரியல, நூல் அப்பப்போ கட் ஆகுது. நான் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் இன்னும் மிஷின் ப்ராப்ளத்தினால என்னால் தைக்க முடியல. இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு, ஒரு ஸ்பெஷலான விசேஷம் எங்கள் வீட்டில் நடக்க போகுது. ஷெல்ஃபுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது, ஏன்னா தருண் தீர்த்தம் விளையாடிட்டு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் எக்ஸாம் டைமுங்கிறதுனால அவ்வளோ இல்லை. அந்த கீழெல்லாமே வந்து அவங்களோட புக்ஸ் தான், இப்போ ஸ்கூல் விட்டு வந்தோடனே தான் எல்லாமே பேக்கில் மாற்றணும், ஏன்னா அந்தந்த எக்ஸாமுக்கானதை மட்டும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு, அதனால் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ் தான் இது எல்லாமே. மற்றபடி இப்போ அவ்வளோ வந்து குப்பியாக்கி வைக்கிறது இல்லை, கொஞ்சம் இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு இல்லை, அதனால் நான் திட்டுவேன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் வீட்டில் விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய பிரதரன் லோக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதோட இன்விடேஷன் தான் அது, நேற்று தான் வந்தது. நவம்பர் தேர்ட்டீன்த்து தான் வந்து மேரேஜ், அது நவம்பர் 13ஆம் தேதி. 14ஆம் தேதி வந்துட்டு எங்களுக்கு ஆனிவர்சரி, ஸோ அவங்களுக்கு எங்களுக்கும் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு நாள் டிஃப்ரென்ஸில் வரும். நாங்கள் வந்து போன வாரம் வந்துட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் கும்பரம் சிலுக்கில். ஸோ சாரீஸில் என்னால் இப்போ காட்ட முடியாது, ஆஃப்டர் மேரேஜ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். போயிருந்தேன், அப்போ நான் வந்துட்டு பட்டு சாரீ, நான் வந்து சில்க் சாரீ எடுக்கலைங்க, நான் வந்து பட்டு சாரீ எடுக்கலை, இதுதான் செமி சில்க் சாரீ எடுத்தேன். ஸோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன், ஸோ அதனால் என்னோடய சாரீ காட்ட முடியல, இல்லை நான் காட்டியிருப்பேன். பொண்ணோடது தான் வந்து எங்களுதில் வந்து அப்படி காட்ட மாட்டாங்க யாருக்குமே, அந்த அது என்ன மதுரையிலோ அவங்க அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் இப்போ ஷேர் பண்ண முடியல. ஸோ வந்து என்னோடய சாரீ நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, பட் என்னென்னா சொன்ன மாதிரி நேற்று தான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தேன், வ்ளாகில் இன்றைக்கி தான் எடுத்தேன், நான் செமி சில்க்ஸ் தான் சில்க் சாரீ எடுத்தேன், பட்டு மாதிரி கிடையாது. ஸோ அப்போ வந்து நான் வந்து கும்பரன் சில்க்ஸில் வந்து அந்த கீழ் ஃப்ளோரில் வந்து அந்த பூனம் சாரீ செக்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சரி சும்மா பூனம் சாரீ பார்க்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சாரீஸ் பார்க்க போனேன். பட் பூனம் சாரீஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. இந்த மாதிரி டைப் சாரீஸ் வந்து கிட்டத்தட்ட 500 பீசஸ் வந்துட்டு இருந்ததாம். எல்லாமே போயிடுச்சு, பேலன்ஸ் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் அதை இருக்கிற ரெண்டத்தையும் நான் எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொரு மெயின் மேட்ரு பிடிக்கிறதுக்கு ரீசன் வந்து இதோட ரேட். சொன்னால் நம்ப மாட்டேங்க, ஜஸ்ட் 265 தான் இதோட ரேட்டு. அதனாலே எனக்கு இது பாருங்கள் ரேட் காமிக்கிறேன், 265 சார் குமரன் சில்க்ஸ். ஆனால் வந்து அவங்க சொன்னாங்க எல்லாமே சீக்கிரம் போயிடுச்சு, ரெண்டே ரெண்டு தான் மேடம் இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரேட்டுக்கு எப்படி இது இவ்வளோ இந்த க்ளோத்துக்கு எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்ட்டு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க சாரி. துணியும் எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சது, ஒரு மாதிரி கலம்காரி இது மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வித் ப்ளவுஸ் கிடையாது, நம்ம வேறு ஏதாவது ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கணும். சாரிக்கெல்லாம் நல்ல லென்த் இருக்குது. இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ வித் பிங்க், ப்ளூலாம் கிடையாது, என்ன கலர்னு சொல்ல தெரில எனக்கு. எல்லாமே சேம் பேட்டர்னாக தான் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேறு கலர், க்ரீன் கலர். ஸோ ரெண்டு தான் இருந்துச்சு, எனக்கு ரெண்டுமே பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு தூக்கிட்டேன், சாரி எடுத்துட்டேன். இதை ஓர அடிக்கணும் அவ்வளோதான். ப்ளவுஸ்லாம் மேம் எதாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இருந்தால் கூட தைக்கிறது வேஸ்ட்டு. 265 சாரிக்கு நம்ம ஒரு 350 சொல்லிடலாம், ப்ளவுஸ் தைக்கிறது வேஸ்ட்டு தானே. ஸோ இது ரெண்டு தான் நான் இப்போ காமிக்க முடிஞ்சது. என்னோடய ப்ளவுஸ் டச்சு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து சாரி வந்து சாரி என்னோடய சாரி ப்ளவுஸ்லாம் நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 months 4 months ஒன்ஸ் பட்டு சாரிலாம் வந்து மடிப்பு மாற்றி வைப்பேன் இல்லையா. ஸோ இப்போ ஒரு 4-5 ஆச்சு, மாற்றவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஹஸ்பண்ட் கிட்ட ஞாபகம் எடுத்து இந்த பெட்டியில் தான் வச்சுருக்கேன் பட்டு சாரி எல்லாமே. நான் இன்னொரு விஷயம் வந்து என்னோடய புதுசாக தைக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து டிசைன் வந்துட்டு நான் என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ்க்கு நான் வச்சுருந்தேன். ஆரி ஒர்க்லாம் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது. ஒரு மாதிரி அது எப்படி நான் அவர் டெய்லருக்கு மறந்து போச்சு, அவர் தான் தைச்சார் எனக்கு. ஸோ இப்போ ப்ரைடுக்கு கொடுக்க போகிறது அவர்கிட்ட தான், நான் எப்போவுமே அவர்கிட்ட தான் கொடுப்பேன். ஸோ அந்த டிசைன் மற ஞாபகம் இல்லையா, அதனால் அது சாரி வந்து ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பணும், அதுக்கு கூட தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி மடிப்பெல்லாம் மாற்றி வைக்கணும். ஸோ இந்த ரெண்டு சாரி தான் நான் இப்போ காமிக்க முடிஞ்சது உங்களுக்கு, மடக்கி வைக்கணும். ஸோ டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஆக போகுது. மிஷின் கூட வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது மிஷின் ரெடியாக வரத்துக்கு முடியறதுக்கு. ஸோ இன்றைக்கி தரண்டி இதுக்கு லாஸ்ட் எக்ஸாம், 12 இன்றைக்கி கூட்டிகிட்டு வரணும் போயிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த வியூலாம் உங்களுக்கு காட்டிட்டு இல்லையா. நேற்றெல்லாம் கொஞ்சம் விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ நாளைக்கு நான் இன்றைக்கி ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அதோட அடுத்த வாரம் தான் திறக்கிறாங்க. ஸோ நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன். முடித்தா நான் அங்கேருந்து வ்ளாக்லாம் போட ட்ரை பண்ணுறேன், எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. ஒன்றாவது வியூஸ் கம்மி, யாரும் பார்க்குறது இல்லைங்கிறதுனால சுத்தமாக நான் பிடிக்க மாட்டேங்குது போடுறதுக்கு, அதனாலே நான் போடுறதே இல்லை. சரி ஓகே, இந்த வ்ளாகை நான் இங்கே முடிச்சிக்கலாம் அப்படின்னு இது வந்துட்டு முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். கால் வந்துச்சு எனக்கு, அதனால தான் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ வ்ளாக் முடிச்சிக்கலான்னு தான் முடிக்க போகிறேன். ஸோ இது வந்து நான் இப்போ வந்து நான் காலையில் வரும்போது டொமேட்டோ கெச்சப் போனேன். ரொம்ப நாளாக நான் இதெல்லாம் வாங்குறது இல்லை, ஏன்னா கொடுக்குறதே இல்லை. ரொம்ப நாளாக தருண் தீர்த்தா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணி கொடுக்கலாம். எனக்கு வேறு இதெல்லாம் டொமேட்டோ கெச்சப்லாம் கொடுத்தா வயிறு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு வர பயம். சரி எப்பாச்சும் ஒரு வாட்டி தானே, அதனாலன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். ஸோ வந்துட்டு என்னுடைய கிச்சன்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன், எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி இதெல்லாம் கழுகி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கழுகி வச்சாச்சு, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு எனக்கு துணி ஆகிடுச்சுன்னா துணி மேலே போய் போடணும், மேலே கொண்டு போய் போட்டு வரணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் மடிப்பு மாற்றி வைக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி இருக்குது, அது இன்னும் நான் மடித்தே வைக்கல. அதை மடித்து வைக்கிறதுங்கிறதுனே சோம்பேறித்தனம். சாரி பிடிக்குமே தவிர அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னோடய இந்த வ்ளாக் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வீடியோஸ் போடணும்னு தோணும். இப்போ எனக்கு இந்த எடிட் பண்ணுறதே எப்படின்னே மறந்து போச்சு, அது வேறு செக் பண்ணணும். எனக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணணுங்கிறத முடிவில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய். 10 ஆயிடுச்சு பாருங்கள்.